ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஜிவி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மராத்தியர்கள் பற்றி பார்க்க போகிறோம் டிஎன்பிசியில் முக்கியமான டாபிக்கு மராத்தியர்கள் மராத்தியர்களில் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க யார் யார் வந்திருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மராத்தியர்கள்னா யார் அதாவது மகாராஷ்டிரா பகுதியில் அதாவது தக்காளம் மற்றும் மகாராஷ்டிரா மலைப்பகுதியில் வந்து வாழ்ந்த மக்கள் தான் வந்து என்ன சொல்கிறாங்க மராத்தியர்கள் சொல்கிறாங்க மராத்தியர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி வந்து என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா கொங்கனும் சொல்லி அழைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டைம் பீரியடில் இந்த மராத்தியர்கள் ஆட்சி காலத்தில் யார் வந்து முக்கியமானவராக இருந்திருக்கிறாங்க பார்த்தோம்னா சிவாஜி அதாவது முகலாய ஆட்சிக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வரதில் முக்கிய பங்காற்றினவர் யார் பார்த்தோம்னா இந்த சிவாஜி இவங்கள பற்றி பார்க்கணுன்னா நம்ம பின்னாடி அப்படியே கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா தெரிய வரும் இதுல வந்து நம்ம பார்க்க போறது வந்து தமிழகத்துல வந்து தஞ்சாவூர் பகுதியில் வந்து அதாவது தமிழகத்துல தஞ்சாவூர்ல வந்து நாயக்க மன்னருடைய ஆட்சி வந்து முடிவடைஞ்ச பின்னாடி வந்து யாருடைய ஆட்சி வந்துச்சு மராத்தியருடைய ஆட்சி வந்துருக்கு அதாவது அந்த தமிழகத்துல தஞ்சாவூர்ல வந்து யார் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு பாத்தோம்னா மராட்டிய வம்சத்தை சார்ந்தவங்க வந்து சிவாஜியோடைய ஒன்று விட்ட சகோதரான வெங்கோஜி அதாவது இந்த வெங்கோஜி வந்து தஞ்சாவூர்ல வந்து ஆட்சி புரிகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்குலருந்து கிபி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து அதாவது இரண்டாவது சரபோஜி மன்னர் வந்து மரணம் அடைகிற வரைக்கும் வந்து மராத்தி தான் வந்து அந்த இடத்துல நிலவிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது தஞ்சாவூரில் நோட் பண்ணிக்கோங்க அந்த டைம் பீரியட் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏன்னா தஞ்சாவூர்ன்ற போது தமிழகத்தை சேர்ந்திருக்கு ஸோ இதுல வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மராத்தியர்கள் வந்து ஒரு ஒரு சிறந்த போர் முறை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது என்ன போர் முறை பார்த்தோம்னா அதாவது கொரிலா போர் முறை அதாவது கொரில்லா போர்னால் என்னென்னு தெ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முறைசாரா அதாவது முறைசாரா போர் முறை தான் கொரிலா போர்னு சொல்லுவாங்க அந்த போர் முறையை வந்து மராட்டியர்கள் வந்து நன் நல்லா கற்று கற்றுக்கினவங்களா இருப்பாங்க ஸோ அதை வச்சு அவங்க வந்து அந்த போர் முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிவாஜியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான பர்சன் சிவாஜி பற்றி பாருங்கள் ஆயிரத்தி அதாவது கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் ஏழுல இருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது வரைக்கும் ஆட்சி தான் சிவாஜி சத்ரபதி சிவாஜி வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு நோட் பண்ணிக்கோங்க அதாவது சிவாஜி வந்து எந்த இடத்துல வந்து பிறந்திருக்கிறாரு பார்த்தோம்னா ஜூனார் அதாவது ஜூனார் என்ற ஒரு இடத்துக்கு அருகே உள்ள ஷிவ்னார் என்ற இடத்துல வந்து பிறந்திருக்கிறாரு யாருக்கு மகனாக பிறந்திருக்கிறார் பார்த்தோம்னா ஷாஜி போன்ஸ்லே அதாவது ஷாஜி போஸ்லே வந் போன்ஸ்லே வந்து தகப்பனார் ஜூஜாபாய் வந்து தாய் சோ இவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த சிவாஜி ஸோ இவர் வந்து இவரை பற்றி நம்ம என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த இடத்துல இவர் வந்து தாய் வழியில வந்து தேவகிரி ஆண்ட யாதவ மன்னருடைய வம்சவழியை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தந்தை வழியில பார்த்தோம்னா மேவாரை சேர்ந்த சிசோடியாக்கள் அந்த வழி தோன்றலாகவும் சிவாஜி வந்து விளங்கியிருக்கிறார் சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவரை வந்து யார் வந்து எடுத்து வளர்த்தாங்கன்னு பார்த்தோம்னா தாதாஜி கொண்டதேவ் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான பர்சன் தாதாஜி கொண்டதேவ் தான் சிவாஜியை வந்து வளர்த்துருக்கிறாரு அவருடைய பராமரிப்பில் தான் வந்து சிவாஜி வந்து வளர்ந்துருக்கிறாரு அதாவது பூனாவில் வந்து இருக்கும்போது அதாவது பூனாவில் வந்து இந்த ஷாஜி போன்ஸ்லேயே வந்து இருக்கும்போது அந்த இடத்துல தாதாஜி கொண்டதே வந்து இவரை வந்து வளர்க்குறாரு ஸோ இந்த ஷாஜி போன்ஸ்லே அதாவது சிவாஜியுடைய தகப்பனார் என்ன வேலை செஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னா அதாவது மாலிக் அம்பர் அதாவது மாலிக் அம்பர் கிட்ட வந்து அவருக்கு கீழே வந்து சிவாஜி வந் சிவாஜியுடைய தந்தை ஷாஜி போன்ஸ்லே பணியாற்றியிருக்கிறாரு இந்த மாலிக் அம்பர் வந்து இறந்த பின்னாடி வந்து அகமது நகர் மு முகலாயர்களால் வந்து இவங்க வந்து இறக்கப்படுறாரு அதாவது இந்த மாலிக் அம்பர் வந்து இறக்க கொல்லப்படுறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் வந்து எப்படி சொல்றது பிஜப்பூர் சுல்தான் கிட்ட வந்து அவருடைய பணியை வந்து தொடங்குறாரு யார் பார்த்தோன்னா இந்த ஷாஜி போன்ஸ்லே ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாலிக் அம்பாரோட கிட்ட வந்து ஷாஜி போன்ஸ்லே வேலை செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தான் கிட்ட வேலை செஞ்சிருக்கிறாரு ஸோ அந்த டைம் பீரியட்ல மத மதத்துறவியா யார் இருந்திருக்காங்க ராம்தாஸ் துக்காராம் ராம்தாஸ் துக்காராம் இருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட இருந்து வந்து சிவாஜி வந்து ஒரு போர் வீரம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து கத்துக்கிறாரு ஸோ அவர் வந்து குருவா வந்து போட்டிருக்காரு கேட்கலாம் டிஎன்பிஸ்ல யாரை வந்து சிவாஜி வந்து குருவா வந்து போட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா இந்த மத துறவியான ராம்தே ராம்தாஸ் துக்காராம் வந்து குருவாக வந்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அதாவது சிவாஜியின் ராணுவ வெற்றிகள்னு பார்க்கும்போது அவர் வந்து நிறைய இடத்த வந்து கைப்பற்றியிருக்கிறாரு ஸோ இதில் முக்கியமானது இந்த இடத்துல சொல்கிறேன் ஆயிரத்தி நா நாற்பத்தி ஆறில் வந்து தோர்னா கோட்டையையும் ராய்கர் கோட்டையையும் வந்து கைப்பற்றிருக்கிறாரு தோர்ணா கோட்டை வந்து யார்கிட்டேருந்து கைப்பற்றாருன்னு பார்த்தோன்னா இந்த பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கைப்பற்றாரு அதே மாதிரி தோர்னா தோர்ணாவிலிருந்து ஐந்து மைல் தொலைவில் இருந்த ராய்கர் கோட்டையும் இவர் வந்து கைப்பற்றிருக்கிறாரு ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஆண்டு எந்த கோட்டைன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழில் வந்து தாதாஜி கொண்ட தெய்வம் வந்து இறந்துடுவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தந்தை நிலத்தை வந்து நிர்வகிக்கும் பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாரு அதாவது நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பரா பாரமதி இந்தபுரம் புரந்தர் கொண்டானா அந்த கோட்டையெல்லாமே இவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர்றாரு ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இராணுவ செயல்பாடை வந்து தொடங்கியிருக்கிறாரு அவருடைய இராணுவத்துக்காக இராணுவ செயல்பாட்டை வந்து தொடங்கியிருக்கிறாரு அதில் வந்து சதாரா மாவட்டத்தில் இருக்கிற ஜவுளி என்ற இடத்த வந்து கைப்பற்றிருக்கிறார் முக்கியமான ஒரு இடம் நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான ஒரு நோட்ஸ் இது சதா சதாரா மாவட்டத்தில் ஜவுளி என்ற இடத்தை வந்து கைப்பற்றிருக்கிறாரு இதன் மூலியமாக வந்து மராட்டியத்தில் வந்து மராட்டியத்தில் இருக்கிற மத்தியில் வந்து அவர் வந்து ரொம்பவும் பிரபலம் அடைஞ்சிருக்கிறார் இந்த ஜாவுளி இடத்தை கைப்பற்றதன் மூலியமாக அவர் வந்து மராட்டிய இளைஞர்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இளைஞர்களை வந்து அவர் பக்கம் இழுத்துருக்கிறாரு ஸோ அவர் பக்கம் இழுத்து அதாவது அவருடைய அவருடைய என்ன சொல்கிறது ரொம்ப அவருடைய செயல்திறனை பார்த்து மற்ற இளைஞர்களை வந்து அவருடைய இராணுவத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இதுவும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நோ நோட்ஸ் பண்ணிக்கோங்க ஜவுளி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஜாவளி இடத்துக்கு மேற்கே வந்து ரெண்டு மைல் தொலைவில் இருக்கிற பிரதா பிரதாப்கர் அதாவது இந்த பிரதாப்கர் கோட்டை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஜாவ்லி இருக்குது பார்த்திங்களா இந்த ஜாவ்லி என்ற இடத்துல இருந்து ரெண்டு மைல் தொலைவில் இருக்கிற பிரதாப்கர்ன்ற ஒரு கோட்டையும் வந்து இவர் வந்து கட்டி முடிக்கிறாரு ஸோ முக்கியமானது பிரதாப்கர் என்ற ஒரு புதிய கோட்டை வந்து கட்டி முடிகிறாரு ஸோ இந்த பிரதாப்கர் கோட்டை யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம் பிரதாப்கர் கோட்டை வந்து நம்மளுடைய சிவாஜி டைம்ல கட்டப்பட்ட கோட்டை புதிய கோட்டை வந்து அவர் டைம்ல கட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து ஒரு சில விஷயம் நடக்கும் அது என்னன்றது இந்த இடத்துல சொல்கிறேன் கதையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது சிவாஜியோடைய கதையே ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து பீடார் கல்யாணி பரிந்தர் அந்த இடத்துல வந்து யார் கைப்பற்றாங்கன்னு பார்த்தோன்னா அவுரங்கசீப் வந்து கைப்பற்றாரு ஸோ அவுரங்கசீப்பு அந்த இடத்துல அந்த டைம் பீரியடில் வந்து கைப்பற்றாரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதனால் வந்து பிஜப்பூர் சுல்தான் கிட்ட வந்து யார் வந்து சிவாஜியும் ஔரங்கசீப் அவுரங்கசீப்பும் வந்து அவர்கிட்ட வந்து சரணடைய வேண்டிய நிலைக்கு அதாவது சமரசமாக நம்ம போயிடலான்ற ஒரு நிலை வந்து ஏற்படுது பிஜப்பூர் சுல்தானும் இந்த இரண்டாம் அடில்ஷான்னு சொல்லுவாங்க பிஜ்பூர் சுல்தானா இரண்டாம் அடில்ஷாவும் இந்த சிவாஜியும் வந்து அவுரங்கசீப் கிட்ட வந்து சமரசம் செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்து இந்த டைம் பீரியடில் உருவாது அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழில் ஸோ நம்ம என்னுடைய முகல்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அவுரங்கசீப் வந்து எப்படி வந்து அவருடைய ஆட்சியை வந்து இழக்கிறாருன்னு பார்த்தோன்னா அவருக்கு வந்து தக்கான புற்றுநோய் வந்து தாக்கியிருக்கும்னு சொல்லியிருப்பேன் அதாவது அவுரங்கசீப்க்கு வந்து தக்கான புற்றுநோய் வந்து தாக்கி அந்த ஆளை வந்து அவர் வந்து அந்த அவருடைய ஆட்சியை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த பாயிண்ட் தான் இந்த இடத்துலலாம் வரும் சோ இதில் பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க பிஜப்பூர் சுல்தான் அதாவது பிஜப்பூர் சுல்தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா சிவாஜி மீது தாக்குதல் நடத்துறதுக்காக அஃசல் கான் தலைமையில வந்து ஒரு பெரும்படையை வந்து அனுப்புவாரு ஸோ பிஜப்பூர் சுல்தான் வந்து யார் மேலே வந்து அனுப்புவார் பார்த்தோம்னா இந்த சிவாஜி மேலே வந்து தாக்குதல் வந்து நடத்துவார் இதில் வந்து சிவாஜி வந்து வெற்றியடைவார் ஸோ இந்த கதை எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பிஜப்பூர் சுல்தானும் தானே அவருக்கு ஔரங்கசீப் கிட்டே சரணடைஞ்சிருப்பாரு அதே மாதிரி சிவாஜியும் வந்து சரணடைஞ்சிருப்பார் இவர் வந்து அவுரங்கசீப் வந்து அந்த டைம் பீரியட் இந்த இந்த பீடார் கல்யாணி பரிந்தர்ன்ற இடத்துல வந்து கைப்பற்றின பிறகு அவருடைய தகப்பனராகிய ஷாஜஹான் அதாவது அவுரங்கசீப்போட அவருடைய தகப்பனாரையே தில்லியில் ஷாஜஹான் வந்து நோய்வாய்ப்பட்டத ஒரு நியூஸை கேட்டோம் அவர் என்ன பண்ணுவார் அந்த இடத்த போயிடுவார் அதாவது தில்லியை நோக்கி அவருடைய பயணத்தை வந்து மேற்கொள்வார் ஸோ இந்த டைம் அவர் எதுக்காக போகிறாருன்னா இந்த தக்கான பகுதியோட எனக்கு டில்லி சுல்தானுடைய ஆட்சி தான் முக்கியமானது சொல்லி அவர் இருக்கிற டைமில் நம்ம அந்த ஆட்சியை கைப்பற்றலான்ற ஒரு நோக்கத்தில் அவர் வந்து டில்லியை நோக்கி அவருடைய பயணத்தை மேற்கொள்கிறார் யார் அவுரங்கசீப்பு ஸோ அந்த மாதிரி மேற்கொள்கிற டைமில் பிஜப்பூர் சுல்தானும் சிவாஜியும் வந்து மோதிக்கிறாங்க ஸோ அவர் போயிட்டார் அவர் அவர் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து சமரசமாக இருந்திருக்காங்க அவுரங்கசீப் கிட்ட அவர் வந்து அவுரங்கசீப் வந்து இதை விட எனக்கு அதுதான் முக்கியம் டெல்லி ஆட்சிதான் முக்கியம் சொல்லி அவர் போனோடைய இவர் ரெண்டு பேரும் வந்து மோதிக்கிறாங்க பிஜப்பூர் சுல்தானும் சிவாஜியும் மோதிக்கும் போது சிவாஜி கிட்ட வந்து பிஜப்பூர் சுல்தான் வந்து தோத்துர்றாரு அதாவது பிஜப்பூர் சுல்தான் வந்து யாரை வந்து அனுப்பி வந்து அவர் வந்து போரிடுவார் போதும்னா பிஜப்பூர் சுல்தானுடைய ஆளுநரான அப்சல் கானை வந்து அவருடைய தலைமையில் வந்து ஒரு படையை அமைச்சு சிவாஜி மேலே வந்து தாக்குதல் நடத்துவார் இந்த அப்சல் கான் என்ன சொல்வார்னு பார்த்தோம்னா சிவாஜி ஒரு மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலின்னு சொல்கிறார் அதாவது சிவாஜியை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா சிவா அப்சல் கான் அதாவது மலையில் மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலி அதாவது மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலி சொல்லி அவர் ஒரு கேலியாக சொல்லியிருக்கிறார் அப்சல் அப்சுல்கால் ஸோ அந்த எலியை வந்து நான் வந்து அழகாக கூட்டிட்டு வந்துடுவேன்ற மாதிரி கைத்தை போட்டு நான் கூப்பிட்டு வந்துருவேன்ற மாதிரி அவர் வந்து கிண்டலாக சொல்லியிருப்பார் ஆனால் அவரையே வந்து கொண்டுடுவார் யார் நம்மளுடைய சிவாஜி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் ரிட்டன் ஆவார் ரிட்டன் ஆகின்ற பிறகு என்ன பண்ணுவார்னா ஷெய்டகான் அதாவது ஷேட் கான் தக்கானத்துக்கு வந்து ஒரு ஆளுநர் வந்து நியமிச்சுட்டு தான் போவார் அதாவது இந்த தக்கான பகுதிக்கு வந்து இந்த அவுரங்கசீப் வந்து இந்த ஷேட்டகான்ன்ற ஒரு ஆள் ஒரு பர்சனை வந்து ஆளுனராக நியமிச்சிட்டு தான் போவார் ஸோ அவர் வாயிலாக என்ன பண்ணுவார் இந்த தக்கானா பகுதியிலிருந்து ஷேத்கானை வந்து சிவாஜி மீது வந்து தாக்குதல் நடத்திருப்பார் ஸோ சிவாஜியை அடக்குகிறதுக்காக கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபதில் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பார் ஆனால் அதுலேயும் வந்து சிவாஜி வந்து ஜெயிச்சிருப்பார் ஸோ இந்த டைம் பீரியடில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா ஷெய்த்கானும் தோற்கடிக்கப்படுறாரு அப்சல் கானும் தோற்கடிக்கப்படுறாரு ஆனால் ஷே அப்சல் கான் வந்து இறந்துடுவார் ஆனால் ஷேத்கான் வந்து அவருடைய கட்டை விரலை மட்டும் துண்டி அதாவது கட் பண்ணிடுவார் யாருன்னா நம்மளுடைய சிவாஜி ஸோ இது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க எத்தனை வாட்டி அவங்க வந்து போரிடுறாங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவுரங்கசீப் ஃபர்ஸ்ட் டைம் தோத்துக்கிறாரா யார்கிட்டே கிட்டே சிவாஜி கிட்டே தோத்துக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புரந்தர் உடப்படிக்கை நடை நடைபெறுது அதாவது புரந்தர் உடப்படிக்கை அதுக்கப்புறம் நடைபெறுது இந்த புரந்தர் உடற்படிக்கையை பற்றி என்னென்னு பார்த்தோம்னா இந்த அரபிக் கடல் பகுதியில் வந்து முகலாயருடைய முக்கியத்துறைமாக விளங்குனது எதுன்னு பார்த்தோம்னா இந்த சூரத்து இந்த சூரத் நகரை வந்து குறிவைத்து தான் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் வந்து சிவாஜி வந்து தாக்குதல் நடத்தியிருப்பார் ஸோ இதில் வந்து சிவாஜியை அடக்க வந்து இரண்டாவது முறையாக வந்து என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய அவுரங்கசீப் வந்து யாரை யூஸ் பண்ணுவார் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷெய்ட் கானை அனுப்புவாரு அதுல வந்து அவருடைய கட்டைவர்கள் துண்டிக்கப்பட்டு அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருவார் அவுரங்கசீப்பு இதில் செகண்ட் டைம் வந்து அட்டம் பண்ணுவார் யாருன்னா நம்மளுடைய சிவாஜி சாரி நம்மளுடைய அவுரங்கசீப்பு இதில் பார்த்தோம்னா சிவாஜியை அடக்கிறதுக்கு யாரை யூஸ் பண்ணுவாருனா ராஜபுத்திர தளபதி அதாவது ராஜபுத்திர தளபதி ஜெய் யூஸ் பண்ணுவாரு அவுரங்கசீப்பு ஸோ இதில் பார்த்தோன்னா சிவாஜி வந்து தோல்வி அடைவார் ஸோ நோட் பண்ணிக்கோங்க சிவாஜி வந்து தோல்வி அடைவார் ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன நடக்கும்னா ஒரு அமைதி உடன்படிக்கையில் வந்து சிவாஜி வந்து கையப்பமிடுவார் ஸோ இதுதான் வந்து புறந்தர் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைம் பீரியட் நோட் பண்ணிக்கோங்க புறந்தர் உடன்படிக்கையுடைய டைம் பீரியட் கிபி ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஐந்து ஜூன் பதினொன்னுல வந்து புறந்தர் உடன்படிக்கை நடைபெற்றிருக்கு ஸோ இதில் வந்து என்னென்ன ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா இதன் அடிப்படையில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா சிவாஜி வந்து அதாவது அமைதியாக நம்ம போயிடலான்ற ஒரு அடி அதாவது அமைதி உடன்படிக்கையில் கைய கையொப்பம் இருறாரு சிவாஜி ஸோ அதுக்கப்புறம் புறந்தார் உடன்படிக்கை வந்து ஏற்படுதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு இது எக்ஸ்ட்ரா நோட்ஸு எக்ஸ்ட்ரா நோட்ஸ்னால் புக்கில் இருக்க நோட்ஸ்னால் கொஞ்சம் கூடவே இந்த இடத்துல எழுதி எழுதிருக்க மாட்டேன் நோட் பண்ணிக்கோங்க கிபி ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறில் வந்து சிவாஜி வந்து அவருடைய மகனாகிய சாம்பாஜா சாம்பாஜியோட வந்து அவுரங்கசீப்பை சந்திக்க வந்து ஆக்ரா சொல்கிறார் ஏன்னா அவுரங்கசீப் எங்கே இருக்கிறாரு டெல்லிக்கு போயிருப்பாரு ஸோ டெல்லியில் ஆக்ராவில் இருக்கும்போது இவர் வந்து சிவாஜி வந்து அவருடைய மகனாகிய சாம்பாஜியோட வந்து அவுரங்கசீப்பை வந்து சந்திக்கிறதுக்காக ஆக்ரா போறாரு அங்கே வந்து சிவாஜியை வந்து ரொம்ப அவனம் அவமானப்படுத்தியிருப்பாரு யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சிவாஜியை வந்து அவுரங்கசீப் ரொம்ப அவமானப்படுத்தி சிறையில் வந்து வந்து அடக்கி அடைச்சி வச்சிருப்பாரு ஸோ அந்த டைம் பீரியட்ல வந்து இவர் எப்படி தப்பிப்பார்னு பார்த்தோன்னா சிவாஜி ஒரு பழக்கூடை இருக்குது பார்த்தீங்களா அந்த பழக்கூடை ஒன்றுத்துல வந்து பின்னாடி மறைஞ்சு நின்று அதாவது ஒளிந்து கொண்டு அது மூலியமாக தப்பிச்சிருக்கிறாரு ஸோ அவுரங்கசீப் கிட்டேருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு சிவாஜி ஸோ சிவாஜியை பார்த்து என்ன சொல்வார்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அவுரங்கசீப்பு ரெண்டு வார்த்தை முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க மலை எலி தக்காண புற்றுநோய் மலை எலி தக்கான புற்றுணையு சொல்லி யாரை அழைப்பார்னு பார்த்தோம்னா அவுரங்கசீப் வந்து சிவாஜியை வந்து அழைப்பார் சோ நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதுல வந்து ஒரு முக்கிய துறைமுகமான இந்த சூரத்தை வந்து மீண்டும் கைப்பற்றுறார் அதாவது இந்த அவுரங்கசீப் வந்து டெல்லி சைடு போனோடே இவர் வந்து சிவாஜி வந்து அவருடைய ஆட்டத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவார் ஸோ அதன் அடிப்படையில் வந்து அவருடைய இராணுவ பலத்தெல்லாம் யூஸ் பண்ணி சூரத்தை வந்து மறுபடியும் கைப்பற்றுறாரு ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல சூரத்தை கைப்பற்றின பிறகு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டில் வந்து சவுத்து அதாவது சவுத் எனப்படும் எனப்படும் நான்கில் அதாவது நான்கு ஒரு பங்கு வருமானத்தை வந்து வருடா வருடம் வந்து கப்பம் கட்டணுன்ற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு அதாவது சூரத் இடத்துல வந்து வருஷம் வருஷம் நான்கில் ஒரு பங்கு வர்ற வருமானத்தை வந்து சவுத்துன்ற ஒரு முறையில் வந்து அவர் வந்து கப்பம் கட்டணுன்ற ஒரு விஷயத்த வந்து அவர் அமுல்படுத்தியிருப்பார் அதுக்கேற்ற மாதிரி சூரத் பகுதியிலருந்து வருமானம் அவருக்கு வந்துட்டு சிவாஜிக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரியணை ஏறுதல் அரியணை எப்படி ஏறாரு பாருங்க எப்போ ஏறுறார் பாருங்கள் கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி வந்து ராய்கர் கோட்டையில வந்து சத்ரபதி பட்டம் மூடி பட்டம் சூட்டி அவர் வந்து அரியணை ஏறுறாரு ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க எந்த ஆண்டு என்ன பட்டம்ன்றத நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தக்கான போர் இந்த தக்கான போர் தக்கான போர் சொல்கிறாங்களோ அது என்னன்றது இந்த இடத்துல சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறில் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறில் வந்து ஒரு தக்கான பகுதியில் வந்து அவருடைய வெற்றியை வந்து துவங்கியிருக்கிறாரு யாருன்னு பார்த்தோம்னா சிவாஜி அதன் அடிப்படையில் வந்து கோல்கண்டா சுல்தானோடய ரகசிய ஒப்பந்தில் வந்து இவர் வந்து கையெழுத்துட்றாரு யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சிவாஜி வந்து கையெழுத்திடுறாரு அதுக்கு கைமாற வந்து ஒரு சில பகுதியை வந்து இந்த கோல்கொண்டாவை ஆட்சி புரிந்தவங்க வந்து என்ன பண்றாங்க இந்த சிவாஜிக்கு வந்து ஒரு சில பகுதியை வந்து தருவதாக வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு வாக்களிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த செஞ்சி வேலூர் இந்த இடத்தெல்லாமே வந்து அவர் வந்து கைப்பற்றாரு ஸோ இந்த இடத்துலலாம் யார் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த செஞ்சி எல்லாம் பார்த்தோம்னா ஏற்கனவே என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த செஞ்சி வேலூர்லலாம் வந்து நாயக்கர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க ஸோ இந்த நாயக்கர்கிட்ட இருந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்தெல்லாம் வந்து அவர் கைப்பற்றாரு யாருன்னா சிவாஜி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த தஞ்சாவூரில் வந்து யார் வந்து ஆட்சி புரிஞ்சுருப்பாங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்னு ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தஞ்சாவூர்ன்றதால் வேங்கோஜி அதாவது மராத்திய வம்சத்தை சேர்ந்த வேங்கோஜி அதாவது சிவாஜியோடைய ஒன்றுவிட்ட தம்பி தான் வந்து வேங்கோஜி அவர் வந்து தக்கான அதாவது சாரி தஞ்சாவூரில் வந்து ஆட்சி புரிகிறாரு இதில் பார்த்தோம்னா கர்நாடகா முற்றுகை கர்நாடகாவில் வந்து முற்றுகை வந்து நடத்துகிறாரு அதாவது கர்நாடகா முற்றுகை வந்து இவருக்கு வந்து பெரும் புகழை வந்து தேடித்தந்ததுன்னு சொல்றாங்க ஸோ இதுவும் வெரி வெரி இம்பார்டன்ட் இதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவாஜியோடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்திருக்கு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு ஏன்னு பாருங்க இந்த அவருடைய மூத்த மகன் இருக்கார் பார்த்தீங்களா சிவாஜியுடைய மூத்த மகன் யாருன்னு இந்த சாம்பாஜி இந்த சாம்பாஜி வந்து என்ன பண்றாருனா முகலாய வம்சத்தோட இணைஞ்சாரு அதாவது முகலாய வம்சத்தோட இவர் வந்து இணைஞ்சாரு ஸோ இணைந்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த அவர் என்ன பண்றாரு முகலாய வம்சத்தோட இணைஞ்சி இந்த அதுக்கப்புறம் வந்து திரும்ப வர்றாரு திரும்ப வரும்போது என்ன பண்ணுறாரு இந்த அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுறாரு பன்ஹால கோட்டையில் வந்து கைது செய்கிறார் அதாவது பன்ஹால கோட்டையில் வந்து கைது பண்ணி அந்த இடத்துல அடைக்கிறாரு ஏன் அந்த மறுபடியும் வந்து மராத்திய வம்சத்துக்கு போகிறேன்ற மாதிரி இந்த சாம்பாஜியை வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ண தடுத்து மறுபடியும் வந்து பன்ஹாலா கோட்டையில் வந்து கைது பண்ணுறாரு ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அவருடைய இது இறுதி நாட்கள் டைமில் இதெல்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எப்போ அவர் இறக்குறாருன்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி மூன்று வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாவது வயசில் வந்து இவர் வந்து காலமானார் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் வந்து ஐம்பத்தி மூன்றாவது வந்து அவர் வந்து காலமாறாரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவர் எந்தெந்த பகுதியை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னா கைவசம் எந்தெந்த பகுதி இருந்திருக்கு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் கல்யாண் கோவா இந்த இடம்லாம் வந்து அவருடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்திருக்கு அதே மாதிரி தெற்கு பல்காம் துங்கபத்திரை தெற்கு சைடில் வந்து பெல்காம்ல இருந்து துங்கபத்திரை வரைக்கும் அவருடைய கட்டுப்பாடு இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் முக்கியமானது இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சிவாஜிக்கு பின் மராத்தியர்கள் அதாவது சிவாஜிக்கு பின்னாடி மராத்தியர்கள் வந்து யார் யார் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு இந்த பார்க்க சிவாஜிக்கு பின்னாடி யார் வந்து அவருடைய ராணுவத்தை வந்து தலைமை தாங்குறாங்க சாம்போஜி அதாவது சிவாஜி இறந்து ஓராண்டு வந்து சாம்பாஜி வந்து தலைமை தாங்குறாரு இந்த சாம்பாஜி வந்து பகதூர் பகதூர் பகதூர்பூர் அதாவது பெரார்ல இருக்கிற இந்த பகதூர் பகதூர்பூரை வந்து கைப்பற்றாரு சோ அவர் வந்த உடனே இந்த பெரார்ல இருக்கிற பகதூர் பகதூர்பூரை ஃபர்ஸ்ட் கைப்பற்றாரு அதுக்கப்புறம் பாத்தோம்னா இந்த ளரங்கசீப் இருக்கிறீங்களா இந்த உள்ள இருக்க சீக் அவுரங்கசீப்புடைய மகனாகிய இரண்டாம் அக்பருக்கு வந்து சாம்பாஜி வந்து ஆதரவு கொடுப்பார் அதாவது சாம்பாஜி இரண்டாம் அக்பருக்கு வந்து ஆதரவு கொடுத்ததால அவருடைய வெறுப்புக்கு வந்து ஆளாகிறாரு யாரு அவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த சாம்பாஜி நோட் பண்ணிக்கோங்க சாம்பாஜி வந்து யாரால அவர் வந்து இரண்டாம் அக்பருக்கு வந்து ஆதரவு தர்றாரு அவுரங்கசீப் வந்து சாம்பாஜி வந்து கொன்று விடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாம்பாஜி மறைவுக்கு பின்னாடி அவரதுடைய அவருடைய தம்பியாகிய ராஜாராம் அதாவது அவருடைய தம்பியாகிய ஆகிய வந்து அதுதான் இந்த இடத்துல சொல்லிருப்ப இளவல் ராஜாராம் ராஜாராம் வந்து அக்பர் அதாவது சாம்பாஜிக்கு அடுத்தது வந்து தலைமை தாங்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராஜாராம்க்கு அடுத்தது வந்து அவருடைய மனைவி தாராபாயும் வந்து தலைமை தாங்குறாரு அதாவது சாம்பாஜி சாம்பாஜிக்கு அடுத்தது ராஜாராம் ராஜாராம் அடுத்தது அவருடைய மனைவியாகிய தாராபாய் வந்து தலைமை தாங்குறாங்க அதாவது ஆட்சி பொறுப்பேற்று அதை வந்து வழிநடத்துறாங்க சோ அதுக்கப்புறம் சாம்பாஜி அடுத்தது சாம்பாஜி பையன்தானா வரணும் ஆனா அந்த இடத்துல ராஜாரம் வந்தது வந்து பிடிக்காம போயிருக்கும் யாருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஷாஹூக்கு அதாவது அவருடைய மகன் யாரு ஷாஹூ இந்த சாம்பாஜியுடைய மகன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எட்டுல வந்து யாருடைய உதவியால வந்து அவர் வந்து அப்படியே அரியணை ஏறாரு பார்த்தோம்னா நம்மளுடைய பேஷ்வா முதன்மையானவர் சொல்லுவாங்க அந்த அமைச்சவர் அமைச்சரவையில் வந்து முதன்மையானவர்னு யாருன்னு பார்த்தோம்னா இந்த தான் சோ அவருடைய உதவியின்படி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எட்டில் வந்து இந்த ஷாஹு வந்து பொறுப்பேற்றாரு அது ஷாஹு யாருன்னு கேட்பாங்க சாம்பாஜியுடைய மகன் சோ இந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு நீயா நானான்ற ஒரு போட்டி நிலவரும் அது வந்து தாராபாய்க்கும் அதாவது சித்திக்கும் அவருடைய அண்ணன் அதாவது சாம்பாஜியுடைய பையனுக்கும் வந்து அந்த ஆட்சி பொறுப்பு யாருக்கு போகிறது யாருக்கு வரதுன்ற ஒரு இதுவாக இருக்கும் அதில் வந்து பேஷ்வா தான் வந்து அந்த இருக்க அந்த அரச அரசியல் பத்தி எல்லாம் தெரிஞ்சு ஸோ கண்டிப்பாக வந்து சாம்பாஜிக்கு அடுத்தது அவருடைய பையன்தான் வரணுன்ற ஒரு விஷயத்த வந்து அவருக்கு எடுத்து கூறி அதுக்கேற்ற மாதிரி பேஷுவோடைய உதவியால வந்து தாராபாயை வந்து எதிர்த்து அவர் வந்து அரியணை ஏறுறாரு யாரு நம்மளுடைய சாஹூ ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஷாஹு வந்து ஷாஹு வந்து ஷாஹுவுக்கு பிறகு வந்து ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இரண்டாம் சாம்பாஜி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இரண்டாம் ஷாஹு பிரதாப் சிங் ஷாஜி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்பா சாஹிப் இரண்டாம் ஷாஜி ஸோ ஷாஹுவுக்கு பின்னாடி சிவாஜியோடைய வம்சத்தை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து அரியணை ஏறுறாங்க ஸோ இதில் பாத்தோம்னா பிரதாப் சிங் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி வந்து அவர் வந்து மரணம் அடைகிறார் அதாவது ஒரு பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து எதிராக சதுர சதி திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டி வந்து இவர் வந்து சிறையில் அடைத்து அந்த டைம்ல வந்து மரணம் அடைகிறார் யாருன்னு பார்த்தோன்னா இந்த பிரதாப் சிங்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மராத்திய வம்சத்துல வந்து கடைசி மன்னர் யாருன்னு இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க கடைசி மராத்திய அரசர் யாருன்னு பார்த்தோம்னா இரண்டாம் ஷாஜி நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டண்டான பர்சன் இரண்டாம் ஷாஜி வந்து மராட்டிய அரசர்ல கடைசி அரசர் ஸோ இவர் எந்த ஆண்டு மரணம் அடைகிறார் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு ஸோ இவரோ இவரோட இந்த மராட்டிய வம்சம் வந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேஷ்வாக்கள் தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதாவது ஷாஹு வந்து யாருடைய தலைமையில் வந்து உள்ள வராருன்னு பார்த்தோம்னா ஆலோசனைப்படி இந்த பேஷ்வா அதாவது அவர் தான் ஒரு முதலமைச்சர் மாதிரி அதாவது எப்படி நமக்கு வந்து கவர்மெண்டில் கவர்னர் இருப்பார் முதலமைச்சர் இருப்பாரோ அது மாதிரி பேஷ்வா வந்து என்னவா முதலமைச்சராக இருக்கிறாரு கவர்னராக வந்து ஷாஹு ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரிய வரும் இந்த மராட்டிய வம்சம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஷாவுக்கு பின்னாடி ஆட்சி செஞ்சவங்கன்றத பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து சிவாஜி ஆட்சியொலி ஆட்சியில் வந்து எப்படி நிர்வாகம் நடந்திருக்குன்னு கேட்பாங்க ஸோ சிவாஜியோடைய ஆட்சியில் வந்து மராத்தியோடைய நிர்வாகம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா அவர் வந்து இந்த சிவாஜியை வந்து எட்டு நபர்களை கொண்ட அமைச்சரவையை வந்து உருவாக்குறாரு அதாவது எட்டு நபர்களை கொண்ட அமைச்சரவையை வந்து உருவாக்குறாரு அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா அஷ்டபிரதான் அஷ்டபிரதான்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு அமைச்சரும் என்னென்னவா விளங்குறாங்கன்னு டிஎன்பிஎஸ்ல கேட்கலாம் பொருத்துகளையும் கேட்கலாம் வன்மார்க்லையும் கேட்கலாம் இல்ல வந்து பேஷ்வா வந்து யார சொல்றாங்க பேஷ்வா நம்மளுடைய ஷாஹு வந்து யாருடைய ஆலோசனை படி வந்து அரியணை ஏறாரு பார்த்தோம்னா இந்த பேஷ்வா பேஷ்வாவுடைய தான் இவருடைய வேலை பார்த்தோம்னா நாட்டில் வந்து பொது நலன்கள் மற்றும் முன்னேற்றம் செலுத்துவதைய இவரு இவருக்கு வந்து முக்கிய பங்கு வந்து இருக்குன்னு சொல்றாங்க இந்த பேஷ்வாக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அமத்யா அமத்தியா வந்து யாருன்னு பார்த்தோம்னா அமைச்சர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாக்கியா நாவேஸ் இந்த வாக்கியா நாவேஸ் யாருன்னு பார்த்தோம்னா நீதி அதாவது நீதி நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆவணங்கள்லாம் வந்து இவர்கிட்ட தான் இருக்கும் ஸோ அவர் தான் வந்து அந்த அந்த விஷயத்தெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுமந்த் இந்த சுமந்த் வந்து யாருன்னு டாபர்னு சொல்லுவாங்க சுமந்த் அல்லது டாபிர் அல்லது வெளியுறவு அமைச்சர் அதாவது வெளியுறவு செயலர் சொல்லுவாங்கல்ல போர் மற்றும் அமைதி குறித்து வந்து மன்னருக்கு வந்து ஆலோசனை வழங்கக்கூடியவர் யாருன்னு கேட்பாங்க யாருன்னு பாத்தோம்னா இந்த வெளியுறவு அமைச்சர் இல்லன்னா சுமந்த் அல்லது டாபிர் அதுக்கப்புறம் பாருங்க பிப்து ஒன் சச்சிவ் இந்த சச்சிவ் யாருன்னு பார்த்தோம்னா உள்துறை செயலர் அதாவது கடித கடிதப் புகர் அரசரின் அன்றாட கடித புகர்தை வந்து கவனித்துக் கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த உள்துறை அமைச்சர் தான் ஸோ அவர் வந்து என்னவா அழைக்கப்படுறாருன்னா சச்சீவ்னு அழைக்கப்படுறாரு அல்லது குருநா சுருணாவிஸ் நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல சொல்லிக்க மாட்டேன் சச்சிவ் அல்லது சுருணாவிஸ் அல்லது உள்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் பாருங்க ஏ சிக்ஸ்து ஒன் பாருங்க பண்டிராவ் அதாவது பண்டிராவ் அல்லது தனந்தியா சதர் அல்லது முத்தாப்சி முதாப்சிப் அல்லது மத தலைவர் இந்த பண்டிராவ்னு யார சொல்றாங்கன்னா மத தலைவர் சொல்றாங்க நேமையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நியாயதீஷ் இவர் வந்து மத தலைவரா இருந்திருக்காங்க அதாவது பண்டிட்ரா வந்து மத தலைவரா இருக்காங்க அதுக்கு அடுத்தது செவன்த் பாயிண்ட் பாருங்க நியாயதீஷ் நியாயதீஷ் யாருன்னு தலைமை நீதிபதி அதுக்கப்புறம் சாரி நௌபாத் இந்த சாரி நௌபாத் யாருன்னு பார்த்தோன்னா தலைமை தளபதி நோட் பண்ணிக்கோங்க தலைமை தளபதியாக யார் விளங்கிருக்காங்க இந்த சாரி நௌபாத் சோ எல்லா படைகளுக்கும் வந்து தலைமை தளபதியாக யார் விளங்குறாரு பார்த்தோம்னா இந்த சாரி நோபாத் அதுக்கப்புறம் பாருங்க மாகாண அரசு இவரோட டைம்ல மாகாண அரசு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா நான்கு மாகாணங்களா வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க அவருடைய சிவாஜியுடைய பேரரசு வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா நான்கு மாகாணங்களாக பெரிய மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றையும் வந்து யார் வந்து கவனித்துக்குவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மாகாணத்தை வைஷ்ராய் எனப்படும் அரசு பிரதிநிதி வந்து இதை வந்து கவனிச்சுக்குவாங்க இந்த மாகாணத்தை வந்து வைஷ்ராய் வந்து கவனிச்சுக்குவாங்க சோ மாகாணக்கள் மாகாணங்கள் வந்து எப்படி பிரிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா பிராந்த் சொல்லி பிரிக்கப்படுது அதாவது பிராந்துன்னா அதோட துண்டு அதாவது மாகாணங்களை வந்து அடுத்த நிலை வந்து பிராந்து சொல்லுவாங்க பிராந்துக்கு அடுத்தது வந்து எப்படி பிரிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா கிராமங்கள் அதாவது பல கிராமங்கள் செய்தது தான் பிராந்து பல பிராந்து செய்தது தான் மாகாணம் அதுக்கப்புறம் பாருங்க இவருடைய டைம் பீரியட்ல ஜாக்கிர்தார் முறை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஜாக்கிர்தார் முறை வந்து ஒழிக்கப்படுதுன்னு சொல்றாங்க யாருடைய டைம் பீரியட்ல நம்மளுடைய சிவாஜியோடைய ஆட்சி ஆட்சி டைம் பீரியட்ல அதுக்கப்புறம் பாருங்க இவருடைய வருவாய் எப்படி அதாவது சிவாஜிக்கு வந்து எப்படி வந்து மராத்தியர்களுக்கு வந்து வருவாய் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க வருவாய் வந்து இரண்டு முக்கிய வரிகள் மூலயமா இவங்க வந்து பெறுறாங்க அதாவது வரிகள் மூலயமா வந்து இவங்களுடைய வருவாய் வந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க இதுல பாத்தோம்னா சவுத் மற்றும் சர்தேஷ் முகு அதாவது சவுத் மற்றும் சவுத் சர்தேஷ் முகின்ற ஒரு வருவாய் மூலியமா இவங்க அதாவது வரிகள் மூலயமா இவங்களுடைய வருவாய் வந்து பெருக்கியிருக்காங்க நான் ஏற்கனவே

பத்து சதவீதம் சர்தேஷ் முக் வரி சொல்லி அவர் வந்து வாங்குகிறார் அதாவது சர்தேஷ் முக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுடைய சிவாஜி வந்து வந்து செயல்படுறாரு சர்தேஷ் பத்து சதவீதம் தலைவர் கூறிய அவர் வந்து பத்து சதவீதம் வரியை வாங்குகிறார் முக்கியமானது இந்த வரிகள் மூலயமா இவர் வந்து அவங்களுடைய வந்து அவங்களுடைய வருவாயை வந்து பெருக்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க இவருடைய ராணுவ அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தோம்னா மொத்தம் வந்து நான்கு படைகள் கொண்டிருக்கு ராணுவ அமைப்புல எப்பவுமே தெரியும் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை ஆயுதப்படை சொல்லி நான்கு பிரிவுகள் இருந்திருக்கு இல்ல காலாட்படை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க இரண்டு வகைகளாக பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரெஜிமெண்ட்டுகள் செகண்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா பிரிகேடுகள் சொல்லி பிரிச்சிருக்காங்க அதாவது காலாட்படைகளை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெஜிமெண்ட்டுகள் பிரிகேடுகள் சொல்லி பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த குதிரை படை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பர்கிர்கள் ஷைலேதார்கள் அதாவது பர்கிர்கள் ஷைலேதார்கள் சொல்லி இரண்டு வகையாகலா இந்த குதிரை படை வந்து பிரிச்சிருக்காங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு குதிரை குதிரைப்படையில் பர்கிர்கள் இருக்குல்ல இந்த பர்கிர்கள் வந்து அரசர்களே வந்து குதிரைகளை வீரர்களுக்கு கொடுத்து இந்தா நீ வந்து வளர்த்துக்கோ வளர்த்து அதுக்கேற்ற போர் வரும்போது நீ வந்து போரிடணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து பர்கீர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஷைலேதார்கள் வந்து என்னன்னா அவங்க வந்து குதிரை வச்சுருப்பாங்க அதாவது வீரர்கள் வந்து அவங்களே வந்து குதிரை வச்சிருந்து அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க போர் வரும்போது அரசர்கள் கூப்பிடுவாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுவார் அரசர்கள் வந்து அந்த வீரர்களுக்கும் அந்த குதிரைகளுக்கும் தேவையான காசை வந்து கொடுத்துருவாரு அந்த போருக்குரிய காசு வந்து கொடுத்துருவாரு ஸோ படைகள் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அரசு குதிரைகளை வச்சு போரிடும் வீரர்கள் வந்து யார் சொல்றாங்கன்னா பர்கீர்கள் ஷைலிதார்கள் வந்து அவங்களே வச்சிருக்குது அதாவது ஓன் போட் டீ போட் சொல்றாங்கல்ல அதாவது வண்டிகள்ல வந்து இப்பெல்லாம் வந்து கார் கார் வச்சிருக்கவங்க வந்து வெளியில போகலாம் அது காருக்கும் சம்பளம் கொடுக்கணும் அதே மாதிரி வண்டி வண்டிக்காரனுக்கும் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றாங்களே ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியா ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க சாரின் அவங்களுடைய காலாட்படையை எப்படி வந்து பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சாரி நௌபத் அதாவது சேனாதிபதி சாரி நவபத் சேனாதிபதி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க கீழே இருக்கவங்க ஹஜாரி ஹஜாரி சொல்லுவாங்க இந்த ஹஜாரிங்க எத்தனை பேர் கொண்டிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா பத்து ஜமால்தாரிகளை கொண்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பத் ஹஜாரிலேருந்து பத்து ஜ ஜமால்தாரிகள் வந்து எப்படி வந்து கொண்டிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அஞ்சு ஹவில்தாரிகள் அஞ்சு ஹவில்தாரி சோ இந்த ஹஞ்சி ஹவில்தாரி எத்தனை பேர்களை கொண்டிருப்பாங்க இருபத்தி ஐந்து வீரர்களை கொண்டிருப்பாங்க அதாவது ஜமால்தாரி வந்து ஐந்து ஹவில்தாரியை கொண்டிருப்பாங்க ஒரு ஹவில்தாரி வந்து இருபத்தைந்து வீரர்களை கொண்டிருப்பாங்க அதே மாதிரி நாயக்ன்றவங்க யாருன்னு கார்பரல் சொல்லுவாங்க அதாவது நாயக்குன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பரல் சோ நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜமால் தாரிக்கு அடுத்தது அதாவது ஹஜாரி கடுத்தது ஜமால்தாரி ஒரு ஹஜாரி கிட்ட வந்து பத்து ஜமால்தாரி வந்து வேலை செய்வாங்க அவங்க பணி கீழே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜமால் தாரிக்கு கீழே அஞ்சு ஹஜல் சாரி ஹவில்தாரி வந்து பணிபுரிவாங்க அந்த ஒரு ஹவில்தாரிக்கு கீழே வந்து இருபத்தைந்து வீரர்கள் வந்து பனி அவங்களுடைய கட்டளைக்கு வந்து கட்டுப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாயக்கு நாயக்குன்னா கார்பரல்கள் சொல்லுவாங்க ஸோ கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்களோட டைம் பீரியட்ல நீதித்துறை எப்படி இருந்துருக்குன்னு பார்த்தோம்னா நீதி எப்படி வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கிராமங்கள்ல வந்து பஞ்சாயத்து மூலியமாக தான் வந்து நீதி வழங்கியிருக்காங்க மக்களுக்கு இந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவராக யார் விளங்குறாங்கன்னு பார்த்தோன்னா பட்டேல் அதாவது கிரிமினல் வழக்குகள்லாம் வந்து யார் விசாரிப்பாங்கன்னு பார்த்தோம்னா பட்டேல் வந்து விசாரிப்பாரு அதாவது கிராமங்களில் பஞ்சாயத்து முறை தான் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல செயல்பட்டுருக்கு அதாவது நீதி வழங்குறதுல அதுல வந்து பட்டேல் வந்து கிரிமினல் வழக்கங்களை வந்து விசாரித்து அவங்க வந்து அதுக்கு ஏரியா அதுக்கேற்ற முடிவை எடுத்து அதை வந்து நீதியா வழங்குவாங்க ஸோ இவங்க பட்டேல் வந்து சரியா நீதி வழங்கலைன்ற பட்சத்தில் அவங்க யார்கிட்ட மேல்முறையீடு போவாங்கன்னா மக்கள் நியாயதீஷ்கிட்ட போவாங்க அதாவது நியாயதீஷ்கிட்ட போவாங்க இந்த நியாயதீஷ்கள் வந்து அமைச்சரவை கொண்ட குழு சொன்னல எட்டு அமைச்சரவை கொண்ட குழு ஸோ அதில் நியாயதீஷ் வந்து நியாயம் வழங்குற அதாவது நீதி வழங்குறவர் ஸோ இவங்க வந்து எதை பேஸ் பண்ணி வந்து நீதி வழங்குவாங்க பார்த்தோன்னா ஸ்மிருதிகள் ஸ்மிருதிகள் அதை பேஸ் பண்ணி தான் வழங்க அதாவது ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா இந்த டைம்ல ரூல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த டைமில் ஸ்மிருதிகள் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நியாயம் வழங்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்துங்க கடைசியாக வந்து அப்படியும் வந்து அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல நியாயதீஷ் மூலியமாகவும் நியாயம் கிடைக்கலனா அவங்க வந்து இறுதியாக வந்து மேல்முறையீடு பண்ணுவாங்க அது யார்கிட்ட பண்ணுவாங்கன்னா ஹாஜிர் மஜ்லிம் ஹாஜிர் மஜ்லிம் கிட்ட கடைசியாக வந்து மேல்மு மேல்முறையீடு பண்ணி அங்கே வந்து நீதி பெறுவாங்க ஸோ இந்த அளவு தான் இருக்கும் எது எது வரைக்கும்னா இந்த நீதி வரைக்கும் தான் இருக்குது நம்மளுடைய மராத்தியர்களில் ஸோ இந்த இதை வந்து நல்லபடியாக இதை இதை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும் செகண்ட் ஹாஃப் வந்து பேஷ்வா பற்றி நடத்துகிறேன் மராத்தியர்களில் முக்கியமானது பேஷ்வாக்களுடைய ஆட்சியும் இருக்குது ஸோ அந்த செகண்ட் ஹாஃபையும் பார்க்க பாருங்கள் ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்த செகண்ட் பார்ட்டில் பேஷ்வா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மராத்தியர்களுடைய போர்கள் முதலாம் ஆங்கிலேய மராத்தியர் போர் இரண்டாம் ஆங்கிலேய மராத்தியர் போர் மூன்றாம் ஆங்கிலேய மராத்தியர் போர் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேஷ்வாவுடைய நிர்வாகம் எப்படி இருந்துருக்கு தமிழ்நாட்டில் வந்து மராத்தியருடைய ஆட்சிகள் எப்படி இருந்துருக்குன்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ண பாருங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ண பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ